மெனோபாஸ் காலத்துக்கு பிறகு பெண்களின் உடலில் இயல்பாகவே வைட்டமின் டி குறைபாடு அதிகமாகிறது. உடலும் வைட்டமின் டியை குறைவாகவே உற்பத்தி செய்யும். இது எலும்பு தேய்மானத்துக்கு காரணமாக இருக்கிறது. குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் அளவு மெனோபாஸ் காலகட்டத்திற்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும். இதனால் உணவில் உள்ள கால்சியம், இரும்புச்சத்து உள்ளிட்டவற்றை குடல் முழுமையாக உறிந்து கொள்ள முடியாததால் எலும்பு தேய்மான பிரச்சினை அதிகரிக்கிறது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும். அதற்கு குடலில் நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்து கொள்ள ப்ரோபயோட்டிக் உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். தினசரி உணவில் தயிர், மோர் உள்ளிட்டவற்றை அதிகமாக சேர்த்துக் கொள்வது அவசியம். எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு கால்சியம் மிக அவசியம். குறிப்பாக பழங்களில் கொய்யா, மாதுளை, ஆரஞ்சு, பேரிக்காய் உள்ளிட்ட பழங்களிலிருந்து அதிகமாக நமக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். 50 வயதை கடந்த பெண்கள் இந்த பழங்களில் ஏதாவது ஒரு பழத்தை தினசரி எடுத்துக் கொள்வது நல்லது. பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகிற கால்சியம் சத்து குறைபாடு, ரத்தத்தில் ஏற்படும் வைட்டமின் டி குறைபாடு, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு ஆகியவற்றை சரி செய்யும் தன்மை இளந்தை பழத்திற்கு உண்டு. தினமும் குறைந்தது ஒரு ஸ்பூன் கீரையாவது நம்முடைய உணவில் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். கீரையுடன் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி ஒரு கப் நிறைய பொரியலாக எடுத்துக் கொள்ளும் போது அதிகப்படியான கால்சியத்தை உடலால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.